என் இனிய அன்பு தோழர்களே, தோழிகளே, இன்றைய காலகட்டத்தில் அவசரமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலை எழுந்தது முதல் மாலை வரை அனைத்திலும் அவசரம். காலை எழுந்தவுடனே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புவதில் அவசரம், உணவு உண்பதில் அவசரம், வேலைக்கு செல்வதில் அவசரம், பயணம் செய்வதில் அவசரம், மாலையில் வீட்டுக்கு வந்தவுடனே அவசரம், இரவு படுப்பதற்கூட அவசரம். ஆனால் மனிதன் அவசரப்படுவதனால தன்னுடைய சுய சிந்தனையை விட்டு விலகி போய்விடுகிறான். பல நேரங்களிலே சில தவறுகள் நடக்கிற பொழுது அது ஏன் நடந்தது என்று யோசித்து பார்த்தால், அவசரத்தில் அதை பண்ணிட்டேங்க, அவசரத்தில் அந்த செயலை செஞ்சிட்டேங்க, அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருந்தா சிறப்பாக இருக்குங்க அப்படின்னு பலரும் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தோழர்களே, சில நேரங்களில் அவசரம் தேவை. ஆனால் அந்த அவசரம் நாம் செய்கிற திட்டங்களை தவறான வழிக்கு கொண்டு போய் விடக்கூடாது, தோல்வியில் முடிந்து விடக்கூடாது. வெற்றி என்று நினைக்க வேண்டுமானால் திட்டமிடுதல் வேண்டும். அவசரமில்லாத ஒரு திட்டமிடுதலை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி யோசித்து பார்க்கிற பொழுதுதான் அந்த திட்டம் வெற்றி வரும். அவன் வீட்டை கட்டினான், திட்டமிடாமல் கட்டியதினாலே அவன் கட்ட முடியாமல் போயிருக்கிறது. ஒரு தொழிலை தொடங்கியிருக்கிறான், அந்த தொழிலை திட்டமிடாதல் காரணத்தினாலே தொழிலில் தோல்வி ஏற்படுகிறது. எதிலுமே திட்டமிடுதல் வேண்டும். அந்த திட்டமிடுதல் இருக்கிற பொழுதுதான் அவசரம் என்பது அவசரமாக வராது. ஆனால் செயலில் இறங்குகிற பொழுது அவசரம் தேவை. சில நேரங்களில் பொறுமையோடு நாளை செய்து கொள்வோம், நாளை செய்து கொள்வோம் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது நடக்காது. நேற்று என்ன நடந்தது என்று யோசிப்பதை விட, நாளை என்ன நடக்கும் என்பதை யோசிப்பதை விட, அன்றைய நாளில் இந்த நிகழ்வை எப்படி செய்து முடிப்பது என்று யோசித்தால் அது பொறுமையோடும் திட்டத்தோடும் திட்டமிடுதலோடும் அது இருக்கும். அவசரமில்லா வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், அது இனிமையாகவும் மகிழ்வாகவும் இருக்கும். அன்பு தோழர்களே, தோழிகளே, யோசித்து பாருங்கள். எது சரி என்று படுதோ அதை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் அவசரமில்லா வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள், நிம்மதி கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அனைவரும் இதயன் மியூசிக் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். தொடர்ந்து உங்களோடு பேசுகிறேன்.